இந்த இது வந்து ஒரு கருணை இயல்பாக இருக்கும். அந்த உரிமை மீறப்படுகிறது அப்படின்னு பாக்குறோமா? ஒரு கடத்தப்படுகிற குழந்தை. நான் வந்து 2002 ஒரு 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 இன்வெஸ்டிகேஷனுக்காக வேண்டி போயிருந்தேன். என்னுடைய வாழ்நாளில் அப்பதான் நான் குழந்தைகளுக்காக வேலை செய்யுங்கிற ஆர்வத்தை தூண்டினீர்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் 13 குழந்தைகளை கொத்தடிமை குழந்தைகளாக ஆந்திரா கூட்டிட்டு போறாங்க, கடலை மிட்டாய் கம்பெனியில முறுக்கு கம்பெனியில் வேலை செய்வதற்கு. இங்கிருந்து என்ன சொல்லிட்டு போறாங்க, அந்த குழந்தைக்கு மாதம் 750 சம்பளம், அதனால 2 அட்வான்ஸ் கூட கொடுத்த அப்பா அம்மா கொடுத்துட்டு போறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டம் வறட்சியான பகுதி. இந்த குழந்தை அங்க போயிட்டாங்க, ஒரே ஒரு குழந்தை மட்டும் ஒரு 6 கழிச்சு ஒரு போஸ்ட் கார்டு எழுதுறாங்க. போஸ்ட் கார்டு எழுதுறாங்க, போஸ்ட் கார்டு என்ன, அப்பா எனக்கு வந்து ரொம்ப அடிக்கிறாங்க, அவ்வளவு அந்த குழந்தைக்கு எந்த இடத்துல இருக்கு தெரியாது, இங்க இருந்து கூட்டிட்டு போன அண்ணாச்சி எந்த இடத்துல வச்சுக்கிறது, எனக்கு அந்த போஸ்ட் கார்டை வைத்துக் கொண்டு நான் குழந்தைகளை ரெஸ்கியூ பண்ணுவதற்காக நான் ஆந்திர மாநிலத்துக்கு போயிருவேன், வாரங்கல் மாநிலத்தில் வாரங்கல் மாவட்டத்துல போய் அந்த இடத்துக்கு போகும்போது, அது வரைக்கும் நானும் ஒரு சாதாரண ஒரு ஒரு ஆக்டிவிஸ்டாக தான் போறேன், ஒரு சைல்டு ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டா மாறுவதற்கான எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த விஷயம் நிகழ்வு. அங்க போனோடனே அங்க பாக்குறோம் அந்த அண்ணாச்சி கடையில் இருக்கிறார். அண்ணாச்சி போனோடனே அது இடத்த கண்டுபிடிச்சாச்சு. அண்ணாச்சி தான் திருநெல்வேலி அண்ணாச்சி, அவர் வந்து கள்ளம்பட்டா இருக்கிறார். அவர்கிட்ட போய் நேரடியாக நீ குழந்தை தொழிலாளர் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா விடுவாருங்க. அப்பதான் நான் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துறேன், அண்ணாச்சி நீங்க கடலை மிட்டாய் தான் போடுறீங்களா, நான் கடலை மிட்டாய் போடுறத பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி, ஏன்னா எனக்கு ஒரு யுக்தி எனக்கு கதை போய் கூட்டிட்டு போன அருமை நண்பர்களே, நான் முதல் முதலான அதிர்ச்சி அடைந்த விஷயம், ஒரு 10x10 ரூம்ல நடுவில் ஒரு பெரிய வானல் சட்டி, நம்ம முறுக்கு போடுற சட்டி இருக்கிறது, இந்த குழந்தைகளை எங்க படுப்பாங்க, அந்த வானல் சட்டி சுத்தி படுப்பாங்க. காலை 4 அந்த குழந்தை எழுப்பப்படுவார்கள், இரவு 12 வரைக்கும் வேலை செய்யப்படும். இந்த காலையில இந்த குழந்தைங்க நான் பேசிட்டு இருக்கும்போது கேட்கறேன், என்ன பதில, கருப்பு கருப்பா புள்ளி புள்ளியா இருக்கு அப்படின்னு கேட்டேன், அம்மா வந்திருக்காப்பா சூடுல, இல்ல இல்ல அண்ணே இவங்க வந்து காலையில எப்படி எடுப்பாங்கன்னா அந்த கண்ணாப்பை விட்டு உள்ளுக்கு எண்ணெய் விட்டு தெளிப்பாங்களா மேல, என்ன எண்ணெய்னா முந்தின நாள் 12 இரவு வந்து அந்த நம்ம நிலக்கடலை தொல்லி இருக்கு பாத்தீங்களா, அந்த தொல்லியை வந்து போட்டு போயிருப்பாங்க. அந்த அடுப்பு 24 எரிந்து கொண்டிருக்கும். விளையாட்டு கூட சொல்லுவாங்க, பாளையங்கோட்டை சிறை தான் அடுப்புதான் எப்பொழுது எரிந்து கொண்டிருக்கு சொல்லுவாங்க, ஆனா நான் போட்டது அந்த அடுப்பு 24 375 எரிஞ்சிட்டு இருக்குமா. அப்ப அந்த குழந்தைய மீட்டு வந்து சென்னையில கொண்டு வந்து விட்டு மதுரையில கொண்டு போய் விட்டு, ஒரு பையன் அந்த பையன் அது வந்து ஒரு படிக்கப்பட்ட பையன், ஒரு லாயரை முடிச்சுட்டு வந்திருக்கான், லாயரை முடிச்சுட்டு வந்து நீங்க வந்து நம்முடைய மதுரை ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்ண போற அந்த பையன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம்னா, அந்த நேரத்துல நமக்கு உதவி செய்த விஷயங்கள், இந்த ஐடென்டிஃபை பண்ண விஷயங்கள் இனங்களை பற்றி பண்ண ஒரு ரேடியோவில் தான் சொன்னாங்க தகவல், ஒரு ரேடியோ தகவல் அடிப்படையில் தான் நான் கண்டுபிடித்தேன் அந்த இடத்த. ஒரு ரேடியோ தகவல்ல பேசிட்டு இருக்கும்போது ஒரு ரேடியோ தகவல் எனக்கு அந்த விஷயத்தை நான் கண்டுபிடிக்கிறேன், இப்படி ஒரு ரேடியோ செய்தியில இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற செய்தி வரும்போது தான் அந்த அட்ரஸ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிச்சு. அதே போலவே நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு ஒரு ரேடியோ மேல ஒரு பாசம் வந்ததுக்கான காரணம், நான் வந்து இந்த மாதிரி சிகரெட்டுக்கு எதிராக கடு தமிழ்நாடு முழுது வேலை செய்து கொண்டிருக்கேன். நான் 7 படிக்கும் பொழுது 7:30 திருச்சி வானொலியில வந்து புகை நமக்கு பகை என்று ஒரு நிகழ்ச்சி வைத்தார்கள், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். 23 அந்த 23 வெள்ளிக்கிழமை நடக்கும் அந்த நிகழ்ச்சி, ஒரு கேள்வி கேட்பார்கள், புதன்கிழமைக்குள்ள போய் சேர்றோம். புதன்கிழமைக்குள்ள சேர்ந்த 23 21 சிறந்த பரிசு வாங்கின காரணத்தால் எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. அந்த 8 படிக்கும் அப்போ இருந்தே ஒரு வானொலி மீது ஒரு காதல் கொண்டு வானொலியை நிறைய நேசிக்கிறேன். அப்ப இந்த நிலையில வானொலி ஆர்வமாக மாற்றும் பொழுது, வானொலி ஆர்வலர்களாக மாற்றும் பொழுது, நாம் குழந்தைகளோடு வேலை செய்வதற்கு எந்த விஷயத்தில் வேலை செய்யலாம், நேரத்துக்கு சுருக்கமா இருக்கிறனால நிறைய குழந்தைகளுக்கான நிகழ்வுகளை நாம் நிறைய கேஸ் ஸ்டடிஸ்க்குள்ள போயிட்டோம்னா நிறைய கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறவங்க கேஸ் ஸ்டடிஸை நான் குறைத்து கொண்டு நான் ஒரு கடைசியா ஒரே ஒரு கேஸ் ஸ்டடி, அதாவது எப்படின்னா ஆண் குழந்தைகளுக்கு மட்டும், அந்த பெண் குழந்தைகளுக்கு மட்டும் தான் அதிகமான வல்லரப்பட்டு இருக்குன்னா, ஆண் குழந்தைகளுக்கும் வல்லரப்பட்டு இருக்கிற ஒரே ஒரு நிகழ்வு நான் உங்களுக்கு பதிவு செய்யறேன்னா, எப்படி எல்லாம் குழந்தைகள் மோசமாக்கப்படுகிறார்கள். நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்ட கோவளம் பகுதியை சார்ந்த ஒரு மாணவன் செனாய் நகர்ல படிக்கிறாப்ல, 8 படிக்கும் போது அந்த குழந்தைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் அந்த டிரான்ஸ்ஜெண்டர் என்று சொல்லப்படுகிற அந்த வயது இந்த அடலசன்ஸில் வளரலம் பருவத்தில் மாறுவரும். அப்ப இந்த குழந்தை வந்து அழகான மேடையில டான்ஸ் ஆடணும், கொஞ்சம் பெண் தன்மையோட இருக்கனால அந்த வாசிகள் வந்து ஒரு நம்ம இயல்பாக ஒரு சொல்லுவாங்க பொட்டச்சி அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணோட இந்த பையன் வகுப்பறையை விட்டு வெளியே இருக்கிறான். வந்து கோவளத்துல வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க, அவங்க அம்மா திட்டுறாங்க. அப்போ அந்த பையன் அந்த அந்த 14 சிறுவன் அப்ப வந்து அந்த பையன் வந்து அப்பாட்ட வந்து சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, அவங்க அப்பா வந்து சொல்றாங்க ஒரு மீனவ குடும்பத்துல இருந்து வந்த குடும்பம், உடனே என்ன பண்றாங்க, நீ இங்கே இருப்பா பள்ளிக்கூடத்துக்கு போவேண்டா அப்படின்னு சொல்லி அந்த பையனை வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு அரவாணி சமூகத்தை சார்ந்த ஒரு சகோதரர் வந்து நான் வந்து உன்னை கூட்டிட்டு போய் உனக்கு கூட்டு போறேன்னு சொல்லி கூட்டு போறார். நீங்க கல்லறை தோட்டம் என்கிற பகுதியில் ஒரு நைட்டியை மாட்டி விட்டு பிச்சை எடுக்க வைக்கிறார். நீங்க இந்த நிகழ்வு நடந்த பின்னாடி பாத்தீங்கன்னா அதை கேட்டிருப்பீங்க, எல்லாரும் கேள்விப்பட்ட நிகழ்வு நிகழ்வு. எல்லாரும் அவனை வந்து பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. திரும்ப வந்து ஆந்திராவில் வந்து ஒரு ஆந்திராவில் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க போய் பிச்சை எடுக்க வைக்கிறார்கள். பூனேக்கு கூட்டு போறாங்க, இதெல்லாம் கூட்டிட்டு போறாங்க சொல்ற விதம், இதை கடத்திட்டு போறாங்க.
நம்ம சொல்ல வேண்டியவங்க கடத்தி கொண்டு வருகிறார் அதை கூட்டிட்டு போறான்னு சொல்றாங்க நம்மளுடைய அரசு பதவிகள் அப்படிதான் பேசிட்டு இருக்கு திரும்ப பூனேல இருந்து ஆந்திரா மாநிலத்தை வாரங்களுக்கு அழைத்து வந்து ஆண் உறுப்பை அறுத்து விட்டு பெண் உறுப்பாக மாத்திறார் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வழக்கு அந்த நாகண்ணா என்கிற டாக்டர் நல்ல வேலை நம்மை போன்ற ஒரு சகோதரர் பூனேல வந்து அந்த குழந்தையை வந்து ஒரு நாளைக்கு 20 கஸ்டமர் பாலியல் வன்முறைக்கு 20 கஸ்டமர் அப்படி ஏதாவது பண்ணல பிறப்பு உறுப்புல வந்து மிளகா தூவி தூவிடுவாங்க இந்த பையன் இந்த நம்ம வினோதாக இருந்து திரிசாக மாற்றப்பட்ட அந்த குழந்தை ஒரு நைட்டி எடுத்து போட்டு ஜீன் எடுத்து போட்டு நம்முடைய பிரிட்டு ரயில் ஏறி பாம்பே பூனேலிருந்து சென்னை வந்ததுக்கு பின் அந்த வழக்கை எடுத்து நான் வழக்கில் ஆய்வு செய்து அந்த வழக்கு மேல நான் தான் அந்த நாகண்ணா மீது வழக்கு தொடுத்தேன் தமிழ்நாட்டை சார்ந்த 3000 பேர்த்த அப்படி மாத்திருக்காங்க அப்ப இந்த விஷயங்களை நாம் எப்படி சொல்ல போனோம் அப்ப நம்முடைய வானொலியுடைய அக்கறை என்ன ஒரு சமூக வானொலி தான் செய்யும் கேளுங்க கேளுங்க கேட்டு தொலைங்கன்னு சொல்லவே மாட்டாங்க கண்டிப்பா செய்ய மாட்டாங்க எந்த வானொலிக்கான வாய்ப்பு இல்லை இன்னைக்கு ஒவ்வொரு நொடியும் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது அப்ப நம்ம என்ன செய்யலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலுடைய ஒரு ஒரு நவீன வடிவமாக இன்னைக்கு கொத்தடிமை குழந்தைகளாக இருக்கிற சுமங்கலி திட்டம் நீங்களாம் அதிகபட்ச தமிழ்நாட்டினுடைய பிற பகுதிக்கு வந்திருப்பீங்க முதன் முதலாக ஒரு பொது விசாரணை நம்முடைய மாநில மகளிர் ஆணையத்தோடு இணைந்து செய்வதற்கான வேலையை செய்யும் பொழுதுதான் இந்த வளரிளம் பருவ குழந்தைகளை எப்படி மில்கள் நவீன கொத்தடிமை ஆக்கியிருக்கிறார்கள் பேரே சுமங்கலி திட்டம் 3 ஆண்டுகள் வேலை செய்தால் 35,000 ரூபாய் சம்பளம் உங்களுக்கு தெரியும்